இது எஃப்னா தமிழ் டிவியின் மதிய நேர செய்திகள். நாட்டில் ஏற்பட்டுள்ள மிக நெருக்கடிகளுக்கு ரத்தின திரரை பொறுப்பு. சேதன பசலை சம்பந்தப்பட்ட பயிர் சேர்க்கை தொடர்பாக ஆலோசனை வழங்கிய அத்துரலிய ரத்தின தேரர் மருத்துவர் பாதனிய போன்ற நபர்களே தற்பொழுது நாட்டில் ஏற்பட்டுள்ள உணவு நெருக்கடிக்கு பிரதான பொறுப்பு கூற வேண்டும் என்று அகில இலங்கை வேலைவாய்ப்பின்றி இருப்போரின் சங்கம் அறிவித்துள்ளனர். அத்துரலிய ரத்தினதேரர் பாதனிய போன்றவர்கள் நாட்டில் ஏற்பட்டுள்ள உணவு நெருக்கடிக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் என்பதுடன் அவர்கள் தற்பொழுது ஒளிந்து கொண்டுள்ளனர். நாடு எதிர்நோக்கியுள்ள பொருளாதார நெருக்கடிக்கு பிரதான காரணமாக ஹமத்தொழில் துறையுடன் சம்பந்தப்பட்டவர்களின் தொழிலுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய பாதிப்பு மற்றும் சிக்கல்கள் தொடர்பாக பேச்சுவார்த்தைகள் நடத்தவும் அதற்கான தீர்வு யோசனை முன்வைக்கவும் அகில இலங்கை தொழில் வாய்ப்பின்றி இருப்போரின் சங்கத்தினர் ஹமத்தொழில் அமைச்சுக்கு நேரடியாக சென்று பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இலங்கையில் தொழில் வாய்ப்புகள் இல்லாத காரணத்தினால் தொழில் வாய்ப்புகளை பெற முடியாதவர்கள் கமத்தொழிலில் ஈடுபட்டுள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள நிலைமையினால் கமத்தொழிலை செய்ய முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. நாட்டு மக்களை அச்சத்தில் மூழ்கடித்து வரும் ரணில் விக்ரமசிங்கே. இலங்கையின் தற்போதைய எரிபொருள் எரிவாயு நிலைமை தொடர்பாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே விசேட தகவலை வெளியிட்டுள்ளார். இந்த 3 வாரங்களில் எரிபொருட்களுக்கு மிகவும் கடினமான காலமாகும். எரிவாயு எரிபொருட்களுக்கான வரிசையில் இது தெளிவாக தெரிகின்றது. தற்பொழுது எரிவாயுடன் கப்பல் ஒன்று வந்துள்ளது. கப்பலில் 3500 மெட்ரிக் டன் எரிவாயு இருக்கின்றது. இந்த எரிவாயு விசேடமாக மருத்துவமனைகள், ஹோட்டல்கள், தகன சாலைகள் போன்றவற்றுக்கு வழங்கப்படும். அடுத்த எரிவாயு கப்பல் ஊடாக 4 மாதங்களில் எரிவாயு பெற்றுக்கொள்ளலாம். அதற்காக 14 நாட்கள் ஆகும். அதனால் ஒரு கப்பலையாவது இலங்கை கொண்டு வருவோம் என்று நம்புகின்றது. நாங்கள் தொடர்ந்தும் எரிபொருள் வழங்குவதற்கு தீர்மானித்துள்ளோம். எனினும் தொடர்ந்தும் தற்பொழுதுள்ள கோரிக்கையில் 50% தொடர்ச்சியாக வழங்க முடியும். மின்னுற்பத்தி, போக்குவரத்து, பல அத்தியாவசிய சேவைகளுக்கு முன்னுரிமை வழங்கவும் எங்களிடம் 7 நாட்கள் மட்டுமே எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் ஆனால் இம்மாதம் 16ஆம் தேதிக்கு பிற்பாடு 40,000 மெட்ரிக் டன் டீசலை ஏற்றிக்கொண்டு கப்பல் ஒன்று நாட்டுக்கு வர உள்ளது. ஏற்கனவே அறிவித்ததுக்கமைய எதிர்வரும் 3 வாரங்கள் இலங்கையில் கடினமான காலம் ஆரம்பமாகிவிட்டது. இந்தியாவுடனான புதிய கடன் வரி ஒப்பந்தம் கச்சா திடப்பட்டதும் 4 மாதங்களுக்கு எரிபொருள் கிடைக்கும். பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே பதவி ஏற்றதிலிருந்து மக்களை அச்சம் கொள்ளும் வகையில் நாட்டின் நிலைமைகள் வெளிப்படுத்துவதாக பலரும் குற்றச்சாட்டுக்கள் முன்வைத்துள்ளனர். ஜனாதிபதி பதவி மற்றும் பிரதமர் பதவிகள் அனைத்தும் நகைச்சுவையாக மாறிவிட்டது. ஜனாதிபதியின் உத்தரவு எவராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாக மாறிவிட்டதாக கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிங்கள பேராசிரியர் அறிவித்துள்ளார். மே 9ஆம் தேதி இரவு ஜனாதிபதியுடன் நடத்திய கலந்துரையாடல் போது இதனை உறுதிப்படுத்தியுள்ளார். கோதபா ராஜபக்சே ஜனாதிபதியாக வைத்து கொண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே சுதந்திரமாக இந்த முடிவையும் எடுக்க முடியாது. அந்த சவாலை முறியடிக்க ரணில் விக்ரமசிங்கே கையாண்ட அரசியல் தந்திரம் பற்றிய உண்மைகளை அவர் இதன்போது வெளிப்படுத்தியுள்ளார். இலங்கையில் ஏற்பட்டுள்ள நெருக்கடியில் இந்தியாவின் தலையீடு குறித்தும் அவர் இதன்போது கருத்து வெளியிட்டிருப்பதுடன் கச்சைதீவு பகுதியை கைப்பற்றுவதே இந்தியாவின் பிரதான இலக்காக இருக்கலாம். இதனை உத்தியோகபூர்வமற்ற முறையில் உறுதிப்படுத்தும் தகவல் தற்பொழுது கிடைத்து வருவதாக பிக்கு குறிப்பிட்டுள்ளார். 2021ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கனை ஆலன்ஸ் நிறுவன இழப்பு 45 மில்லியன் ரூபாய். உயரதிகாரிகள் சம்பளம் 3.1 மில்லியன் ரூபாய். 2021ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கனை ஆலன்ஸ் நிறுவனத்தின் நிகர இழப்பு 45,674 மில்லியன் ரூபாய் என்று பாராளுமன்றத்தில் பொது முயற்சியாண்மைக்கான தெரிவுக்குழுவின் புதிய அறிக்கையில் தெரிய வந்துள்ளது. ஸ்ரீலங்கனை ஆலன்ஸ் நிறுவனம் நஷ்டமடைந்த போதிலும் உயர்மட்ட முகாமத்துவ அதிகாரிகள் ஒருவருக்கு 3.1 மில்லியன் ரூபாய் சம்பளம் வழங்கப்பட்டுள்ளது. குறித்த கொடுப்பனவுக்கு நிதி அமைச்சரவையில் பத்திரங்கள் பொது நிதிகள் ஊடாக வழங்கப்பட்டமை தொடர்பில் பொது முயற்சியாண்மை தெரிவுக்குழு கவனம் செலுத்தியுள்ளது. 2020ஆம் ஆண்டில் தரிசேரி ஊடாக கூடுதல் மூலதனத்தை ஒதுக்குவதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பதுடன் குறித்த நிறுவனம் உரிய வகையில் நிதி முகாமத்துவம் செய்திருப்பின் இவ்வாறானதொரு நிலைமை ஏற்பட்டிருக்காது என்று பாராளுமன்றத்தின் முயற்சியாண்மை குழு அறிவித்துள்ளனர். நஷ்டத்தில் இயங்கும் ஒரு தேசிய விமான நிறுவனம் நடைமுறைக்கு மாறான திட்டங்களின் பொது வரியில் தொடர்ந்து செயற்பட வேண்டுமா என்பது உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் மகிந்த உறுதியாக இருக்கின்றார். நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை நீக்கி நாடாளுமன்றத்தை பலப்படுத்தும் யோசனை 21ஆம் திருத்த சட்டத்தில் உள்வாங்கப்பட்டால் ஸ்ரீலங்கா புதியின பெருமனும் அதற்கு ஆதரவளிக்கும் என்று முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்சே அறிவித்துள்ளார்.
தனது கட்சி உறுப்பினர்கள் குழுவுடனான கலந்துரையாடலில் மகிந்த ராஜபக்ச இதனை தெரிவித்ததாக சிறிலங்கா புதுஜன பெரமுனவின் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் சகாரஹாரியவசம் அறிவித்துள்ளார். 21 திருத்தம் கொண்டுவரப்படுவதற்கு முன்னர் நாட்டு மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்பதில் முன்னாள் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச உறுதியாக இருக்கின்றார். நாடாளுமன்றத்தை பலப்படுத்தும் திருத்தத்தை ஆதரிப்பதில் சிறிலங்கா புதியன பிரமுன பிரச்சினை இல்லை, எனினும் நிறைவேற்று அதிகாரம் அதிகாரமற்ற பிரதமரின் கைகளுக்கு செல்வதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பிரச்சினைகளை தீர்க்க ஹுவாட் அமைப்பு இன்னும் தீவிரமாக பங்கேற்க வேண்டும் அமெரிக்க செனட். இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடிக்கு தீர்வு காண்பதில் குவைத் நாடுகள் இன்னும் செயலாக்கமான பங்கை எடுக்குமாறு அமெரிக்காவின் செனட் வெளிநாட்டு உறவுகள் வலியுறுத்தியுள்ளது. அதே நேரத்தில் இலங்கைக்கு மனித முன்னுரிமைகள் வழங்குவதில் இந்தியாவின் பங்கையும் பாராட்டியுள்ளது. அமெரிக்கா, இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் உள்ளடக்கிய குவாட் அமைப்பின் உச்சி மாநாடு கடந்த மாதம் டோக்கியோவில் நடைபெற்றுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி, ஆஸ்திரேலிய பிரதமர் அதோனி மற்றும் ஜப்பானிய பிரதமர் மற்றும் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் ஆகியோர் மே மாதம் டோக்கியோவில் குவாத் உச்சி மாநாட்டில் சந்தித்தனர். யாழ்ப்பாணம் கோப்பாயில் திருடன் சிக்கினார். யாழ்ப்பாணம் கோப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட ஹோண்டாவில் பகுதியில் திருடப்பட்ட 20 லட்சம் ரூபாய் பெறுமதியான கட்டடப் பொருட்கள் கோப்பாய் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் மீட்டுள்ளனர். கடந்த வாரம் கொண்டாவில் பகுதியில் கட்டுமானம் நடந்து கொண்டிருந்த வீட்டில் வைக்கப்பட்டிருந்த பெருமதியான நில மாபிள்கள், கழிவுறைக்கு பயன்படுத்தும் மாபிள்கள், மின் மோட்டார்கள், மின் வயர்கள், இலத்திரனியின் உபகரணங்கள் உள்ளடங்களாக சுமார் 100,000 ரூபாய் பெருமதியான பொருட்கள் திருடப்பட்டிருந்தது. இதோடுமேல் கோப்பாய் போலீஸ் நிலையத்தில் ஒப்பந்தக்காரனால் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்ட நிலையில் துரிதமாக செயற்பட்ட கோப்பாய் போலீஸ் பிரிவினர் குறித்த திருட்டுடன் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்திருப்பதோடு திருடப்பட்ட பொருட்களையும் மீட்டுள்ளனர். வவுனியாவில் பெண் கடத்தல் நடந்தது என்ன? வவுனியாவில் ஆட்சிபுரம் பகுதியில் பெண் ஒருவரை 500,000 ரூபாய் கப்பம் கோரிய குற்றச்சாட்டில் சிவில் பாதுகாப்பு படைவீரர் ஒருவர் உட்பட 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் அறிவித்துள்ளனர். கடந்த 11ஆம் தேதி குறித்த பெண்ணை கடத்தி சென்ற குழுவினர் வவுனியா ஆட்சிபுரத்தில் உள்ள கைவிடப்பட்ட வீடொன்றில் அடைத்து வைத்து அவரது மகளை அழைத்து கப்பம் கோரியதாக போலீசார் அறிவித்துள்ளனர். கடத்தப்பட்ட பெண் வெளிநாட்டிற்கு வேலைக்கு அனுப்பப்பட்ட பெண் என்றும் சந்தேக நபருடன் ஏற்பட்ட நிதி தகராறு காரணமாக இந்த கடத்தல் இடம்பெற்றுள்ளது. கொழும்பிலிருந்து வீடு திரும்பும் போது குறித்த பெண்ணை கடத்தி சென்ற சந்தேக நபர்கள் அவரது மகளும் போன் செய்து தாம் குற்றப்புலனாய்வு பிரிவின் உத்தியோகத்தர்கள் என்றும் தாயை விசாரணைக்கு கைது செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளனர். பெண்ணை கடத்த பயன்படுத்தி 2 முச்சக்கர வண்டிகள் சம்பவ இடத்திலிருந்து தப்பி சென்றிருப்பதுடன் முச்சக்கர வண்டி மற்றும் அதன் சாரதிகளை கண்டறிய விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. கைதான சந்தேக நபர்கள் 26 மற்றும் 49 வயதுடையவர்கள், வவுனியா, கிளிநொச்சி மற்றும் முல்லைத்தீவு பிரதேசங்களைச் சேர்ந்தவர்கள் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருக்கின்றது. நன்றி.